மேற்குவங்க மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. வன்முறையை தடுக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேற்குவங்கத்தில் கடந்த சனிக்கிழமை ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் சுமார் 81% வாக்குகள் பதிவாகின. எனினும் பல்வேறு பகுதிகளிலும் வாக்குப்பெட்டிகளை சூறையாடுதல் உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறின. வாக்குப்பதிவு நாளில் மட்டும் 18 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து 19 மாவட்டங்களில் உள்ள 696 வாக்குச்சாவடிகளில் நேற்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் இன்று காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதற்காக மாநிலம் முழுவதும் 339 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மத்திய படை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை முழுவதும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது. டெல்லி சென்ற மாநில ஆளுநர் சிவி ஆனந்த போஸ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் தேர்தலின் போது நடைபெற்ற வன்முறை குறித்து அவர் எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடியலுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னதாக இருள் சூழ்ந்திருக்கும் என்று தெரிவித்தார். இதன்படி வரும் நாட்களில் நல்லது நடக்கும் என்றும் ஆனந்த போஸ் தெரிவித்தார். இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் உண்மை நிலையை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது. இந்த குழுவினர் விரைவில் மேற்கு வங்கத்துக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.